அருணகிரிநாதர் நமக்கு எவ்வளவோ உபதேசங்கள் எல்லாம் சொல்றார். எப்படியோ எந்தெந்த விதமான சாதனைகள் நம்ம பண்ணணும், எந்தெந்த விதமான சாதனைகள் மூலமாக நம்முடைய மனத்தை ஒருநிலைப்படுத்த முடியும், அந்த ஒருநிலைப்பட்ட மனத்திலே ஆண்டவனுடைய பாதங்களை இருத்தக்கூடிய ஒரு சாதனையை நாம் எப்படி செய்ய வேண்டும், எந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று பல திருப்புகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். அது முக்கியமாக இந்த திருப்புகளே ஆண்டவனுடைய இரு பாதங்களையும் உள்ளத்திலே இருத்தி அதை எந்த விதமான நிலையிலே நாம் அதை தியானம் செய்ய வேண்டும், ஒரு மனதாக ஒருநிலைப்படுத்தி வேறொரு காரியங்களிலோ வேறொரு நினைவிலோ மனத்தை செலுத்தாமல் அந்த இரண்டு பாதங்களையே குறியாக கொண்டு அந்த தியானத்தை நாம் செய்வோமையானால் நமக்கு ஒரு சீரான வாழ்வு, நல்ல வாழ்வு, துக்க சுக பேதமற்ற வாழ்வு நமக்கு கிடைக்கும். இதை அருணகிரிநாதர் நமக்கு அழகாக சொல்லுவார். எதற்காக ஆண்டவனுடைய பாதங்களை பாட வேண்டும், ஆண்டவனுடைய இரு பாதங்களை தவிர வேறொன்றும் நமக்கு இந்த ஒரு அருளை கொடுக்காது. ஆகவே ஆண்டவனுடைய இரண்டு பாதங்களையும் உள்ளத்தில் இருத்தக்கூடிய ஒரு தியானத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த ஒரு மனதான ஒரு நிலையான ஒரு சாதனைகளை நாம் செய்ய வேண்டும், அதைத்தான் தியானம் என்கிறார்கள், தற்காலத்திலே மெடிடேஷன் என்கிறார்கள். இந்த மெடிடேஷன் என்ற தியானத்தை பற்றி அழகாக அனுபூதியில் சொல்லும் பொழுது குறியை குறியாது குறித்து அறியும் நெறி என்று சொல்வார். எந்த ஒரு ஆண்டவனை நம்முடைய உள்ளத்தில் இருத்த வேண்டுமோ அதை ஒரு குறியாக கொண்டு அந்த மனத்தை வேறொரு விஷயத்திலே செல்லவிடாமல் அதை தடுத்து நிறுத்தி அந்த ஆண்டவனையே குறித்து அந்த ஆண்டவனை அறியக்கூடிய ஒரு வழி நமக்கு கிடைக்க வேண்டும். அதை நாம கிடைக்கும்படி செய்ய முடியாது, அதற்கு ஆண்டவனுடைய அருள் வேண்டும். அந்த ஆண்டவனுடைய அருள் நமக்கு திருப்புகள் பாடி 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 அந்த அருள் கிடைத்து அந்த அருளிலே ஆண்டவன் நம்மை எல்லாம் ஒரு தியானத்திலே இருக்க செய்ய வேண்டும், இருத்த வேண்டும். அதை ஆண்டவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அந்த தியானத்தை எப்படி செய்ய வேண்டும், எந்த நிலையிலே செய்ய வேண்டும், இதையெல்லாம் தான் அருணகிரி நாமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முருகா என்று எப்படி சொல்ல வேண்டும், எந்த நிலையிலே மனத்தை பக்குவப்படுத்தி அந்த ஆண்டவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும், அந்த நிலையிலே இருந்து ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லும்பொழுது அந்த நாமமெல்லாம் வீண் போகாமல் இருக்கும் என்று நமக்கெல்லாம் உறுதியாக சொல்லக்கூடிய திருப்புகள் நாம் எல்லாம் பாடியிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் கத்துக்குங்கோ, நன்றாக கத்துங்கோ, அர்த்தம் தெரிஞ்சு கற்றுங்கோ. வாழ்க்கையை அந்த வார்த்தைகள் எல்லாம் பிரித்து பிரித்து பாடும்பொழுது அர்த்தங்கள் தானாக உள்ளத்திலே விளங்கும். அதை பாடுபவர்களுக்கும் விளங்கும், கேட்பவர்களுக்கும் விளங்கும். அந்த மாதிரி பாடி நாம் ஒரு தியானத்தில் ஈடுபடுவதற்காக ஆண்டவனுடைய அருளை விழைந்து இன்று செந்தில் ஆண்டவனை பிரார்த்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு.